தர்மியான ராத்திரிகளில் தேவ பிரசன்னத்தில் இந்த அருமையான சனிக்கிழமை சாயங்காலத்தில் வந்திருக்கிறவங்களை நான் வாழ்த்துக்கிறேன். கர்த்தர் ரொம்ப நல்லவர். இந்த மே மாதத்திலும் கூட இந்த ஏறக்குறைய இந்த கடைசி வாரம் வரையில் கர்த்தர் ரொம்ப அற்புதராய் நம்மை நடத்தி எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்தித்தபடினால தான் இன்றைக்கு ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு கூட கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இல்லையிலோயா, ஒரு சிலருக்கு கர்த்தர் செய்திருக்காரு நினைக்கிறேன், மற்றவர்கள் அதே கவனிக்கலையோனோ தெரியல. பட் திரும்ப நான் உங்களுக்கு சொல்கிறேன், நல்லதெல்லாம் கர்த்தர் செய்து நன்மையை கர்த்தர் நமக்கு பாராட்டி ஜீவனை தந்து கிருபையை தந்து ஆமீன் எல்லா ஸ்லாக்கியங்களையும் கர்த்தர் தந்து இன்றைய வரையில் கர்த்தர் நடத்தி இருக்கிறார். அதுதான் இன்றைக்கு நாம் இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். சனிக்கிழமை நாம் வருகிறதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. சனிக்கிழமையில் பல காரியங்களை செய்ய முடியும், நீங்களும் பல காரியத்தை செய்யலாம், நானும் பல காரியத்தை செய்யலாம். ஆனாலும் அவைகள் எல்லாவற்றையும் ஓரம் ஒதுக்கி வச்சுட்டு கர்த்தருடைய சமூகத்தில் வந்து இந்த நாளிலும் கூட கர்த்தரை நான் துதிக்கவும் உடைய நாமத்தை உயர்த்த இந்த நேரத்தை புரோஜனப்படுத்துறேன்னு வந்திருக்கிறீங்கல்ல, கர்த்தர் அதுக்கேற்ற பலனை உங்களுக்கு தருவார். உங்களை நீங்கள் வந்ததுனால எனக்கு நான் பெருமை தடைஞ்சி சொல்லலை, இதுதான் உண்மை. கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்தீங்கன்னா ஒவ்வொரு நிமிஷம் வீணாக போகாது அப்படின்னு சொல்லி ஆமேன் நான் நம்புகிறேன். ஆமேன் தேவ சமூகத்தில் தேவ பிரசன்னத்தில் வந்து செலவிடுற எந்த ஒரு சில ஒரு நிமிஷம் கூட ஒரு நாளும் கர்த்தர் வீணாக்க மாட்டார். நீங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் கர்த்தர் ஒரு பலனை நிச்சயமாய் தருகிறார். ஆமேன். இந்த தேவ பிரசன்னத்தில் வந்து நீங்கள் கணக்கு வச்சுங்க, எதுக்கெல்லாம் நீங்கள் வந்து ஜெபிச்சிருக்கீங்களோ அது எல்லாவற்றையும் கர்த்தர் பலனாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றி போடுவார். அவருடைய ஆசீர்வாதங்களை நிச்சயமாய் பார்க்கறதுக்கு உதவி செய்வார். இன்றைக்கு ஒருவேளை அதற்குரிய ஏதுகள் இல்லாமல் இருக்கலாம், அதற்குரிய எந்த ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கலாம். என்னடா இது நான் பாட்டு செய்கிறேனே, எனக்கு கூட சில நேரங்களே தோணும், என்னடா இந்த ஜபங்கள்லாம் நடத்திட்டுருக்குறோம், என்ன இது சனிக்கிழமை கூடி வரோம் ஜபிக்கிறோம் இருக்கிற மாதிரியே தான் இருக்குதுன்னு. ஆனால் நான் என்னையும் உற்சாகப்படுத்தி கர்த்தர் சொல்கிற வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்கிறது என்னென்றால், இதெல்லாம் கர்த்தர் ஒரு நாளில் தட்டி கழிக்கிறது இல்லை. இதற்குரிய பலனையும் இதற்குரிய ஒரு பிரதிபலனை இதற்குரிய ஆனரை இதற்குரிய கணத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை நிச்சயமாய் கர்த்தர் செய்தே முடிப்பார், அதை செய்தே தீர்வார். யாரெல்லாம் சொல்வீங்க அதை செய்வார்ன்றவங்கெல்லாம் அதை கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். அல்லேலூயா. நீங்கள் பார்ப்பீங்க இதுக்கு பிற்பாடு வருகிற சந்ததிகள் அதை களி கூற கர்த்தர் செய்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. இந்த அருமையான சனிக்கிழமையில் தொடர்ந்து உங்களோடு கூட இந்த வேத வசனத்திலிருந்து உங்களோடு கூட விசேஷமாக எபிரேய புஸ்தகத்திலேருந்து உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறோம். முடிந்த அளவுக்கு இந்த இடத்துல நான் அதை உங்களோடு கூட பேசுகிறேன். கடந்த வாரத்தில் என் மனைவி இந்த இடத்துல அது பேசினாங்க. ஆமேன். தொடர்ந்து இதை நாங்கள் நான் விடாமல் இதை பேசுகிறதற்கு காரணம் என்னவென்றால், ஏதோ ஒரு காரியத்தை முடிச்சிடணும், அதெல்லாம் எனக்கு எக்ஸாம் வச்சு நான் எழுதி ஏதோ பாஸ் பண்ணுறதோ இல்லை நீங்கள் பாஸ் பண்ணி ஏதோ ஒரு டிகிரியை வாங்கிறதுக்காக நம்ம இங்கே இல்லை. ஆனால் இதில் பெரிய ஆழங்கள் அடங்கியிருக்கிறது. கர்த்தருடைய வெளிப்பாடுகளை பெற்ற இதை எழுதின இந்த தேவ மனுஷன் அதனுடைய வெளிப்பாடுகளை முழுமையாய் பெற்று இதில் ஒரு சாராம்சமாய் இந்த உலக படைப்பிலிருந்து ஆவியானுடைய அசைவிலிருந்து கிறிஸ்தேசுனுடைய செயல்பாட்டிலும் ஒரு விசுவாசி இதெல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு நிலையாயிருக்கிற பட்சத்தை எவ்விதமாக இந்த விசுவாசி ஆசீர்வாதமாக இருக்க முடியும் என்பதை முழு சுருக்கமாய் இந்த 12-13 அதிகாரங்களில் இந்த அருமையான எபிரேய ஆக்கியோன் அவர் எழுதும் பொழுது, அதுதான் இந்த நாட்களில் கிட்டத்தட்ட அநேக வாரங்களாக இதை தியானித்து வருகிறோம். முதல் முறையாக இவருள இதை கேட்குறீங்கன்னா இதில் ஒளிபரப்பில் கூட நீங்கள் இதை முதல் முறையாக கேட்குறீர்கள் என்றால் இதே யூடியூப்பில் உங்களுக்கு கடந்த நாட்களில் பேசின வார்த்தைகள் அதில் நாங்கள் வச்சுருக்கிறோம். நீங்கள் கேட்டு என்ன பண்ணுங்கள், அதோடய தொடர்ச்சியை பெற்றுக்கொள்ளுங்க. விசேஷமாக இந்த 11 அதிகாரத்தில் விசுவாசத்தை குறித்து எபிரேய ஆக்கியோன் அவர் எழுதுகிறதை உங்களோடு கூட இந்த நாட்களில் விளக்கி கொண்டிருக்கிறோம். இந்த விளக்கி கொண்டிருக்கிறேன் எபிரேய புஸ்தகத்துடைய இந்த 11 அதிகாரத்தை அவர் எழுதும் பொழுது. ஆமேன். அதற்கு முன்பாகவே 10 அதிகாரத்தினுடைய 38 வசனத்தை விதமாய் வாசிக்கிறீங்க. விசுவாசத்தினால என்ன பண்ணுவான், நீதிமான் பிழைப்பான் பின்வாங்கி போவானானால். ஆமேன். விசுவாசத்தினால நீதிமான் என்ன பண்ணுவான், அந்த விசுவாசத்தை விட்டுட்டு நாம என்ன பண்ணுவோம், அட போடா ஒண்ணு நடக்கல, எனத்துக்கு இதை நம்ம புடிச்சிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒருவேளை தேவன் பேர்ல வைத்திருக்கிற விசுவாசத்தை விட்டு பின்வாங்குவானே ஆனால். வசனம் சொல்லுது, அதே வசனம் அடுத்த பகுதி பி பகுதி என்ன சொல்லுதுன்னா, என்ன சொல்லுதுங்க, அவன் மேல் அவன் மேல் என்ன பண்ணாதான், என் ஆத்துமா பிரியமாயிராது. பண்ண போறது இல்ல. எந்த தேவன் உங்களை அழைத்து இருக்கிறாரோ, எந்த தேவன் உங்களை இதுவரை நடத்தி இருக்கிறாரோ, அந்த தேவனுடைய ஆத்துமா அவன் மேல பிரியமாயிருக்காது என்று சொல்லுகிறது.
அதனால விசுவாசத்தினுடைய இந்த முக்கியத்துவத்தை நாம் பெற்றுக்கொள்கிறது மாத்திர இந்த விசுவாசத்துடைய செயல்பாட்டை கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆமென். This is not about something that you only listen. ஆமென். ஏதோ கேட்டு கேட்டுறது மாத்திரல, ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில எவ்விதமாய் அவர்கள் செயல்பட்டார்கள் என்பதை தான் இந்த இடத்துல உங்களோடு கூட விளக்கும் பொழுது, ஏனென்றால் அதனுடைய துவக்கத்தையே இப்படி எழுதும் பொழுது இந்த அருமையான எபிரேயாக்கோன் சொல்றாரு, 11:1 வாசிக்கிறார், அது நம்பப்படுகிறதுடைய உறுதிதான். நம்பப்படுகிறதுடைய உறுதி, நம்பிட்டே இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு நாளும் ஆபிரகாம் காலையில எழுந்து எதை நம்புகிறார்? கர்த்தர் வாக்கு பண்ணவர் எனக்கு ஒரு பிள்ளையே தருவார், அப்படியே சொல்லிட்டே இருக்கிறார். உங்க வாழ்க்கையில் எதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவ பிரசன்னத்தில் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்களோ அதை விடாமல் அதன் நிமித்தமாக வருகிற சோர்வுகளையும் போராடி நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறதான் விசுவாசமாய் இருக்கிறது. அதை விட்டுறக்கூடாது. ஏன்னா கர்த்தர் என்ன பண்றாரு, நம்முடைய விசுவாசத்தில் எவ்வளவு உறுதியாய் மாறிக்கொண்டிருக்கிறோம் என்பதை அவர் பார்க்கிறார். ஒரு நாள் எழுந்த உடனே நமக்கு ரிசல்ட் வேணும், கேட்ட உடனே பதில் வேணும். இதுதான் நம்முடைய சைக்காலஜி மாத்திரம், நம்முடைய எதிர்பார்ப்பு எல்லாருக்கும் வேணும். நான் கூட கண்ணு மூடி கண்ணை திறந்த உடனே இங்க ஃபுல்ல ஆட்கள் உட்கார இடம் பத்தாம போயிடணும், போடுங்கடா சேர மேலாம் போடுங்கடா பக்கத்து இடத்துலாம் போடுங்கடா, என்னைக்கிடா அந்த ஒரு நாள் வரும்ன்றது எதிர்பார்ப்பு இருந்து கொண்டுதான் இருக்க. அன்னைக்கு எதிர்பார்க்கும் போது தான் அந்த ஆராதனையில தான் நாற்காலி எல்லாம் காலியா கிடக்கும். அப்ப என்னுடைய விசுவாசத்தில் நான் எவ்விதமாய் செயல்பட வேண்டும் என்றால் தான் செய்வேன் என்று சொல்லி அழைச்சிருக்கிறாரு. இந்த இடத்துல அப்படிதான் நிலைப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதை கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். நான் சோர்ந்து போகாம நான் செய்ய வேண்டியதை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் எனக்குள்ள நான் சொல்லிக் கொண்ட வேண்டிய காரியம். உதாரணத்தை சொல்லுகிறேன் மாத்திரமல்ல, அநேக நேரத்தில் எல்லாருக்கும் இயல்பாய் வருகிறது, அவர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு தேவை இருக்குது. நான் ஒரு தேவையை சொன்னது போல உங்க வாழ்க்கையில் ஒரு பிள்ளை என்ற தேவையா இருக்கும், திருமண என்ற தேவையா இருக்கும், வேலை என்ற தேவையா இருக்கும், ஒரு ஊழி என்ற தேவையா இருக்கும், கடன் பிரச்சனை அடைக்க வேண்டிய ஒரு தேவையா இருக்கும், அதற்குரிய ஏதுகளை நீங்கள் பார்க்காத பட்சத்திலும் நம்புகிறதை இழந்து விடாதபடிக்கு நம்புகிறதை அறிக்கிட்டு கொண்டே இருங்க. நம்புகிறது அப்பொழுது அது உறுதியாய் மாறும். சொல்லுங்க, நம்புறது அறிக்கைட்டாதா? அது உறுதியாய் மாறும். The more you speak, அதிக அதிகமாக அதை சொல்லிக் கொண்டே இருக்கும் பொழுது அது உறுதியாய் மாறும். சொல்லுங்க, எவ்வளவு கூட ஒரு காரியத்தை பேசிட்டே இருக்கிறீங்களோ அந்த தரிசனம் உறுதியாய் மாறும், அந்த எதிர்பார்ப்பு உறுதியாய் மாறிக்கொண்டே இருக்கும், திட நம்பிக்கையாய் மாறும். சொல்லுங்க, எவ்வளவு கூட நீங்க அதை அறிக்கிட்டே இருக்கிறீங்களோ அதை சோறுபடுத்த, அதை இழிவுபடுத்த, அதற்கு விரோதமாய் செயல்படுத்துக்கு சத்ரு பல உபாதைகளை பயன்படுத்தினாலும் எழும்பி திரும்ப திரும்ப அறிக்கிட்டு கொண்டே இருக்கும்பொழுதுதான் அது ஜெயமாய் மாறும், உறுதியாய் உன் வாழ்க்கையில மாறிக்கொண்டே இருக்கும். யார் என்னோடு கூட இருக்கிறீங்க, யார் என்னோடு கூட அங்கீகரிக்கிறீங்க, யார் இதை பெற்றுக்கொண்டு சொல்லுவீங்க, அப்படி நான் எழும்பி எழும்பி அறிக்கிட அறிக்கிட அதற்கு விரோதமாய் சத்ரு வாழ்க்கையில் ஆகும். சொல்லுங்க, கர்த்தர் சொல்லி இருக்கிறான்ற காரியத்தை நீங்க சொல்லி சொல்லுங்க. இதை கர்த்தர் என்கிட்ட பேசிட்டு இருக்கிறார், கர்த்தர் இதை எனக்கு செய்வேன் என்று சொல்லி இருக்கிறார், அதை கர்த்தர் அப்படியே செய்து முடிப்பார். அல்லேலூயா. அதை தானே அவர் சொல்றார். அப்ப விசுவாசம் ரொம்ப முக்கியமா ஒரு ஆழமான ஒரு விஷயம். என்னடா இது போர் அடிக்கிற மாதிரி இதே பேசுறாங்களே, சீக்கிரமா கொடுக்க முடிச்சுட்டு வேற எதனா உள்ள பேசலாமே, வேற ஒரு கதையை சொன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு என்ன பண்ண எதிர்பார்ப்ப மாத்திராதீங்க. எதை பேசுறான்ற ஒரு வார்த்தை அட்லீஸ்ட் பிடிச்சு நான் உறுதியாய் நிலைத்து என்று சொல்லுங்க. கர்த்தர் இந்த வார்த்தையின்படி எனக்கு செய்யறதுனால தான் சொல்லி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, இதுல உங்களுக்கு விளக்கி கொண்டிருக்கும் பொழுது பலருடைய வாழ்க்கையின் அடிப்படையில இந்த விசுவாசம் எவ்விதமாய் அவர்கள் உறுதியாய் அறிக்கிட்டுக் கொண்டிருந்தார்கள், அந்த உறுதியின்படி எவ்விதமாய் பெற்றுக் கொண்டார்கள் என்று எல்லாருடைய வாழ்க்கை இறகு செயல்பட்டது என்பதை நீங்கள் கவனித்து இருக்கிறீங்க. இன்றைக்கு தொடர்ந்து நான் இந்த 29 தான் உங்களோடு கூட பேசும்படிக்கு நான் ஏவப்பட்டபடினாலே திரும்ப திரும்ப அதை உங்களோடு கூட நான் சற்று விளக்க விரும்புகிறேன். பாருங்க, 29 வாசிக்கிறோம். 28 மோசே குறித்து நான் வாசிக்கிறோம். விசுவாசத்தினாலே முதல் பிராணவர்களை சங்கரிக்கிறவன் இஸ்ரவேலை தொடாதபடிக்கு
அறிக்கிறாயோ அப்பெல்லாம் ரத்தம் உனக்காய் கிரியைகளை நடப்பிக்கும். பத்தல 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 எனக்கே பத்தாத போது ஆண்டவர்கிட்டே போவாதது. நீங்க சொல்லணும், அந்த ரத்தத்துல ஜெயம் இருக்கிறது, அது சாதாரணமானது அல்ல. அந்த ரத்தம் இந்த உலகத்தை ஜெயமாய் மாற்றுகிறதற்கு பலியாய் மாறி சிந்தப்பட்டது. அதுதாங்க இந்த ரத்தத்துல ஜெயமாய் நீ விசுவாசல அறிக்கணும். ரத்தம் சும்மா சொல்லிட்டு போயிடாது. நிறைய பேருக்கு அது ஒரு மந்திரத்தை சொல்ற மாதிரி மாறிடும். ஏசு ரத்த ஜெயம், ஏசு ரத்த ஜெயம் இல்லங்க. விசுவாசத்தில் நீ அறிக்கிட்டு இந்த ரத்தத்தை சொல்ற இதனால ஜெயம் வரும். நீ அறிக்கிட்டு பாரு, அது உனக்கு ஜெயத்தை கொண்டு வந்தே தீரா. கொலோசி 1:20 நாங்க சொல்லுது, நீங்கள் கிறிஸ்துவனுடைய கூட உலகத்தில் வழிபாடுகளுக்கு மறித்ததுண்டானால் இன்னும் உலக பழக்கத்தின்படி பிழைக்கிறவர்கள் போல பிழைக்கிறது போல மனுஷருடைய கற்பனைகளின்படியும் போதனைகளின்படியும் நடந்து தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்கிற கட்டளைக்கு உட்படுகிறது என்ன? அவள் சிலுவையில சிந்தின ரத்தத்துல சமாதானத்தை உண்டாக்குற எந்த வசனம் அது? அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால். என்ன வசனம் சொல்லுங்க, நிறைய பேர் எழுதி பாங்க. 1:20 தான், அதுதான் வாசி சொன்ன. 1:20 தான் வாசி சொன்ன, அதான் வாசி. அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால, சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால சமாதானத்தை உண்டாக்கி. சமாதானத்தை சொல்லுங்க, ரத்தத்தினால. ஏங்க அந்த ஒரு சொட்டு ரத்தம் அவ்வளவு பெரிய விஷயம்? ஆமாங்க, அந்த ஒரு சொட்டு ரத்தத்துக்கு அவ்வளவு பெரிய வல்லம் இருக்குது. கடைசி சொல்ற ரத்தம் வரைக்கும் சிந்தப்பட்டது. இந்த உலகத்துல இனி பிறக்க போறவங்களுக்கு கூட சமாதானத்தை உண்டாக்கி முடிச்சிருக்குது. பத்தல 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 உங்களுக்கு இருக்கிற சோர்வின் ஆவி போனா நல்லா கையை தட்டணும், இல்ல சத்தத்தை போட்டு சொல்லணும், அந்த ரத்தம் உனக்குள்ள விடுதலையை கொண்டு வரும். இன்றைக்கு சமாதானத்துக்கு விரோதமாய் போராடுகிற சத்துருவை ஜெயிக்கிறதற்கு நீ அறிக்கை ரத்தத்துல சொல்லணும், அந்த ரத்தத்தினால சமாதானத்தை உண்டாக்குற ஒரு விடுதலை உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. அதைதான் இன்றைக்கு விசுவாசனால செஞ்சாங்க. யாரும் கேள்வி கேட்கல, என்னப்பா இதுல அந்த ஆட்டுக்குடி ரத்தத்தை பூசிட்டா எங்க வீட்டுல எல்லாம் சாவு வராதா, காமெடி ஆகுதே அப்படின்னு யாரும் கேட்கல. அந்த விசுவாசத்தில் அவர்கள் செய்தார்கள் என்று பார்க்கிறேன். இன்றைக்கு நாம் அப்படி செய்ய வேண்டியதுல, உன் சூழ்நிலை மத்தியில விசுவாசோட எழும்பி என்ன தெரியுமா சொல்லணும், எனக்காய் சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தத்துல இந்த ஜெயத்தை நான் பெற்றுக்கொள்றேன். அல்லேலூயா. அந்த ரத்தத்தினால இந்த காரியம் வாய்க்கும். அந்த ரத்தம் எனக்காக விடுதலையை தந்திருக்கிறது. அந்த ரத்தம் என்னை மீட்கும். அந்த ரத்தத்தினால் இந்த ஜெயம் எனக்கு உண்டாகும் என்று எப்பொழுதெல்லாம் உன்னை ஆவியில எழும்பி அந்த ரத்தத்தை நீ விசுவாசத்தில் அறிக்கிறாயோ அப்பொழுதெல்லாம் அந்த ரத்தம் உனக்கு ஜெயத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. அதை தாங்க இங்க பாடமா எழுதுறாரு. ரத்தின சுருக்கமா ஒரே வசனத்தில் எழுதிடுறாரு. என்ன தெரியுமா சொல்றாரு, அந்த ரத்தம் முதற் பிறானவர்களை சங்கரிக்கிற இஸ்ரவேலை தொடாதபடிக்கு அவர் பஸ்காவையும் ரத்தத்தினால பூசுதலாகிய நேமத்தை ஆசரித்தார்கள். அதை விசுவாசோடு கூட ஆசரித்தார்கள். They honored it. There's a wonderful translation. One of the translations says they honored what God said to them. கர்த்தருக்கு சொன்னதை அவர்கள் கனப்படுத்தி அதை விசுவாசோடு கூட ஏற்றுக்கொண்டு அவர்கள் செய்தபடினாலே காப்பாற்றப்பட்டார்கள். யார் எங்கூட இருக்கிறீங்க? என்னைக்கு கர்த்தர் சொல்ற வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அதை கனத்தோடு கூட செயல்படுத்துறாயோ, விசுவாசத்தில் அறிக்கைறாயோ, அதனால ஒரு ஜெயம் உனக்கு வந்துடுது. அல்லேலூயா. அப்ப இதை செஞ்சிட்டு பிறகு இப்ப அடுத்த ஒரு சரித்திரத்தை குயிக்க அந்த அடுத்த வசனத்துல போயிடுறாரு. இதெல்லாம் பண்ணிட்டு இவர்கள் பிரயாணப்பட்டு வருகிறார்கள். சரித்திர தெரிந்த அநேகர் இங்க இருக்கிறீங்க. 80% மேல சரித்திர கதையை தெரிஞ்சவங்க இருக்கிறீங்க. ஒரு 10-20% புதிதா வர்றவங்களுக்கு ஒருவேளை தெரியாம இருந்தா அவளுக்காக சொல்றேன். இதெல்லாம் நடந்துச்சு, காப்பாற்றப்பட்டார்கள். பிள்ளைகள் குட்டிகள் எல்லாரும் கிடந்து இன்றைக்கு வர்றாங்க. புறப்பட்டு வருகிற இவர்கள் இப்பொழுது ஒரு சவாலை சந்திக்கிறார்கள். விடுதலையாக்கப்பட்ட இனி எந்த பிரச்சனை இல்லைன்னு வரும்பொழுது ஒரு பெரிய ஏதோ ஒன்னு எழும்பி நின்று இருக்கும் நமக்காக. திடீர்னு எதிர்பாராத ஒரு ஒரு பொருளாதார சவால் காத்துன்னு இருக்கும். நான் எதிரே பார்க்கல பாஸ்டர், இதெல்லாம் இன்னைக்கு வர வேண்டிய கட்டாயம் மேல. ஆனா பார்த்தா திடீர்னு இத்தனை லட்சத்துல என்ன பண்றது எனக்காக, இத்தனை லட்சத்தை எனக்காக என்னங்க பண்றது? நம்ம ஏன் சமுத்திரத்தை பேசுறோம்? நமக்கு முன்னாடி எந்த சமுத்திரமும் இல்லை. இன்னைக்கு நம்ம சூழ்நிலையை சொல்லுவோமே, எதிரே பார்க்கலங்க, அப்படியே ஸ்மூத்தா போயிடும்.
25 வரைக்கும் அப்படி நடத்திட்டேன், இனி 5 நாள் தான் எல்லாத்தையும் முடிச்சலாம் நினைக்கிற நடத்தா, இவ்வளோ பெரிய இது வந்து நிற்குது என் முன்னாடி. இப்படி திரும்பினா கொடுக்கறது யாரும் இல்லை, இப்படி திரும்பினா கொடுக்கறது யாரும் இல்லை. ஏற்கனவே கொஞ்சம் பிரச்சனை என்ன துரத்திட்டே இருக்குது, இதில் எப்படி நான் இதில் மீண்டு வரப்போகிறேன். ஐம் டெல்லிங் திஸ் திஸ் ஈவினிங், இது சாயங்காலம் உன்னை பார்த்து சொல்கிறேன், இஃப் யூ ஹாவ் ஃபெய்த் யூ வில் சி சூப்பர் நேச்சுரல் திங்ஸ். உனக்குள்ளே விசுவாசம் இருக்கும் என்றால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஏதோ விதத்தில் ஒரு அற்புதத்தை நீ இன்னைக்கு பார்ப்பேன். என் ஆவியில் அதை ஏவப்பட்டபடினால அதை திரும்ப இன்றைக்கு நான் அதை பேசுகிறேன். திரும்ப திரும்ப நேற்றைக்கு நான் உட்காந்து படிக்கும்போது கத்துற இந்த வசனத்தை போய் பேசு, இந்த வசனத்தை பேசு, ஜனங்களுக்குள்ளே அந்த ஒரு எதிர்பார்ப்பை எனக்குள்ள உண்டாக்கு. ஆண்ட சொன்ன அந்த எதிர்பார்ப்பை என்கிட்ட உண்டாக்குன்னு சொல்கிறாரு. அப்படியே கத்தர், அவருக்கு நேரம் இல்லை, காலம் இல்லை, அவருக்கு கட்டுப்பாடு இல்லை. இப்போ தான் செய்யணும், அப்போ தான் செய்யணும், இப்படி தான் செய்யணும், எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லை. அவர் எப்படி வேணால் செய்வார்னு என்றைக்கு நீ விசுவாசிக்கிறியோ அன்னைக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்டு வேற ஒரு விதத்தில் கத்துற காரியத்தை செஞ்சுட்டு போயிடுவார். யார் தான் என் கூட இருக்கிறீங்களோ எனக்கு தெரியலை, யார் தான் இதை அங்கீகரிக்கிறீங்களோ அவங்க மாத்திரம் அங்கீகரித்து சொல்லுங்கள், கத் நீங்கள் சொல்லுங்கள், இந்த வசனத்தை சொல்லுங்கள், ஆமேன்னு சொல்லிட்டே சொல்லுங்கள். அப்படி என் வாழ்க்கையில் இந்த சூழ்நிலை செய்வார். எந்த சூழ்நிலையோடு போராடுறது, பணமா, அது ஒருவேளை ஒரு 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 சரீர பலவீனத்தை ஜெயிக்க வேண்டிய கட்டாயமா, இல்லை ஏதோ ஒரு காரியம், ஒரு சமாதானத்தை மேற்கொள்ள வேண்டிய காரியமா, இன்றைக்கு இந்த ராத்திரியில சொல்லு, என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், நான் அதை விசுவாசிக்கிறேன், கர்த்தர் எனக்காய் இந்த காலத்திலும் கூட இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் இதற்கு எனக்கு செய்து முடிக்க கர்த்தரால முடியும். நிறைய பேருடைய வாயை அசையாம தலைய மாத்திர ஆட்டுறீங்க, இங்கிருந்து என்னால நல்ல தெளிவா புரிஞ்சுக்க முடியும், நீங்க அதை ஏத்துக்கல அப்படின்ட்டு. அப்படிப்பட்டவர்களுக்கு நேரம் இந்த வார்த்தை வராது, உங்க தலைக்கு மேலேயே போயிடும். வாய்க்குள்ள இந்த வார்த்தையை கொண்டு வந்து அதை அறிக்கடை செய்யுங்க. அது இன்றைக்கு ஒரு வித்தியாசம் உனக்குள்ள செய்யட்டும், உனக்குள்ள இருக்கிற அந்த இருமாப்புகள் மாறி இன்றைக்கு வாயில இலகி அந்த வார்த்தை வரும்பொழுது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதத்தை கர்த்தர் உனக்கு செய்து முடிச்சிருவார். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, மோசே சின்ன ஒரு பிரசங்கத்தான் சொல்கிறாரு, ரொம்ப சின்ன பிரசங்கம். யாத்ரா புஸ்தகத்தினுடைய 14 அதிகாரத்தில் 13 வசனத்தில் இந்த சின்ன பிரசங்கம் பண்ணுறாரு. இவ்வளோ பெரிய பிரசங்கம் இல்லை, ஒரு மணி நேரம் பேசி அவங்கள வந்து என்ன பண்ணல, கன்வின்ஸ்லாம் பண்ணிடல, 10 பாயிண்ட்டை பேசலை, 3 பாயிண்ட்டை நாங்கள் பேசுகிற மாதிரி பேசலை, இல்லை ஏசாமி பேசி முடிச்ச மாதிரி 7 சிலுவையில் பேசின பாயிண்ட்லாம் பேசலை, ஒரே ஷார்ட் சர்மன், எல்லாம் என்னென்னமோ புலம்பிட்டான். அதுக்கு முன்னாடி எல்லாம் பேசுற, அண்ணா பேசுறா, செத்தா நல்லா இருந்திருக்கும், அங்கே செத்துந்தா நல்லா இருக்கும், சாவடிக்கு தங்களை கூப்பிட்டு வந்தியா, ஏன்டா அந்த வாழ்க்கையோ, எதுக்குடா கிறிஸ்தவனா மாறுனேன், உன் பேச்ச கேட்டு எதுக்குடா நான் வந்தேன், அங்கே இருந்தா நல்லா இருந்திருக்குமே, எல்லாத்தையும் பேசி முடிச்சான். முன்னாடி இருக்கிற வசனங்களை வாசித்து பாருங்க, எல்லாத்தையும் பேசுதான் மோசே. ஒரே ஒரு பிரசங்கம் பண்றாரு, 13 வசனத்துல சொல்றாரு பாருங்க. அப்போது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், ஒரே வார்த்தை பேசுற, என்ன சொல்றாருங்க, பயப்படாதிருங்க. அவருக்கே கொஞ்சம் டென்ஷன் தான். இன்னைக்கு சில நேரத்தில் பாஸ்டரா இருந்து சுத்தி நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்தா நமக்கு பயம் வந்துட்டு தான். ஆனா அதை மேற்கொண்டு அவர் எழுப்பி நேரத்தில் பேசுற, பயப்படாதீர்கள் பேசுறாரு. அல்லேலூயா. ஏன்னா அவருக்கு ஒரு பயம் இருந்துச்சு. மோசே என்ன இருந்துச்சு, அத நேரா பிரசங்கத்துல மாத்திட்டு, இப்ப நாம் பயப்படல, நீங்களும் பயப்படாதீங்க, நாம சேர்ந்து பயப்படாம இருந்தா ஒரு ஜெயத்தை பார்க்க முடியும். யார் தான் என் கூட இருக்கிறீங்க, யார் தான் இதை அங்கீகரிக்கிறீங்க? இன்றைக்கு இந்த வார்த்தையை உனக்கு நேராய் சொல்றேன், 10,000 முறை கேட்ட வார்த்தையா இருந்தாலும் சரி, இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில இருந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அதிசயத்தை நீ பார்க்க வேண்டும் என்றால் பயப்படாமல் கர்த்தர் செய்வார் என்று முழு நிச்சயமாய் நீ நம்பும் பொழுது, கர்த்தர் fear not. Many a times the faith does not operate because of the fear. When God says fear not, operate your faith. பயப்படாதே, விசுவாசத்தை செயல்படுத்து என்று கர்த்தர் சொல்லுற. எனக்கு ரொம்ப ஆச்சரியம், இவ்வளோ நேரம் பேசுன ஜனங்க அதை ஏத்துக்கிறாங்க. இன்னைக்கு இந்த விசுவாச கூட்டம் இங்கே இருக்கிறவங்க, நீங்கள் இவ்வளோ நேரம் என்ன வேணா பேசிட்டு, எவ்வளோ வேணா குதிர்க்கமா, எவ்வளோ வேணா என்ன வேணா பேசியிருந்தாலும் அதெல்லாம் தூக்கி வச்சுட்டு கர்த்தர் சொல்ற வார்த்தையை அப்படியே ஏத்துக்கினா இன்னைக்கு ராத்திரி உனக்கு அற்புதம் நடந்துடும். இன்னைக்கு ராத்திரியே உனக்கு அற்புதம் நடக்கும். என்னால் அல்ல, நீ பேசுற வார்த்தையினால அற்புதம் நடக்கும். நீ விட்டு கொடுத்து விசுவாசங்களை வந்ததுனால இன்னைக்கு ராத்திரி அற்புதம் நடக்கும். ஏன்னா கர்த்தர் அதை தான் உன்னுடைய நாவல் எதிர்பார்க்கிறார், அதை தான் உன்னுடைய செயல்பாட்டில் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இது வரல, உனக்குள்ள இருக்கிற பயத்தை விட்டுட்டு இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் எனக்காக இதை செய்வார் என்று நீ எப்பொழுது உன்னுடைய தைரியத்தோடு கூட அதை சொல்ல முற்படுறையோ இன்னைக்கு ராத்திரி உனக்கு அற்புதம் நடந்துடும். பிரசங்கத்தில் பாயிண்ட்டுங்களை பாருங்க, என்ன சொல்றாரு,
நீங்கள் நின்று கொண்டிருக்க கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். என்ன சொல்ற அடுத்தது? நீ நின்றுட்டு தான் இருப்பாப்பா, பெருசா அதையும் செய்ய மாட்டே. நீ போயிட்டு என்ன பண்ண தேவல, காவா வெட்டி தண்ணியெல்லாம் வேற பக்கம் திருப்புறதுக்கெல்லாம் உனக்கு வேலையெல்லாம் தரல. நான் நீ வெறும் நில்லு, சும்மா வேடிக்கை பார்த்துட்டு சொல்லுங்க, வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன், அமைதியில பார்த்துனே இருப்பேன். கர்த்தர் எனக்குரியதை செய்து முடிப்பா. நான் சொல்றதுனால சொல்லாதீங்க, நீங்க தைரியமா உங்க சூழ்நிலைய சொல்லி சொல்லுங்க. பத்து பேர் கேட்டாலும் கவலைப்படாத, உண்டி சூழ்நிலையை தைரியமா அறிக்கிட்டு சொல்லு. எந்த சூழ்நிலைக்கு உனக்கு இன்னைக்கு மலையை போல எழும்பி நின்று, சமுத்திரத்தை போல எழும்பி நின்று, நான் எதிரே பார்க்கலான எனக்கு முன்னாடி எழுந்து என்ன வலிஞ்சு கட்டிட்டு என்னை தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறது, இன்றைக்கு ராத்திரி நான் இயேசுவின் நாமத்துல பயப்படாமல் நான் நிற்க போறேன், கர்த்தர் எனக்காய் ஜெயத்தை தரப்போறாரு நம்பி அறிக்கைடுறவங்க மாத்திரம் உங்க சத்தத்தை உயர்த்தி நீங்க அறிக்கிட்டு கொண்டே இருங்க. என்ன வேடிக்கை பார்க்காதீங்க, இது நீங்க சொல்ல வேண்டிய நேரம், இது நீங்க கேட்க வேண்டிய நேரம் இல்ல, நீங்க அதுக்கு மாறாய் பேச வேண்டிய நேரம். இந்த பேச வேண்டிய நேரத்துல தைரியமாய் உன் சூழ்நிலையை சொல்லி, அது பொருளாதாரமா இருக்கட்டும், உன் குடும்பத்தினுடைய ஒரு வறட்சியா இருக்கட்டும், இதுவரை நீ தீர்க்க வேண்டிய ஒரு காரியமா இருக்கட்டும், எங்கிருந்து வரும், யார் எனக்கு கொண்டு வருவா, எனக்கு அதை பத்தி கவலை இல்ல, எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, என்னை அழைத்து இதுவரை சொல்லிக் கொண்டிருக்கிற கர்த்தருக்கு முன்பாக நான் எழும்பி நின்று அவன் இதெல்லாம் நின்று பார்க்க போறேன், தைரியமாய் நின்று பார்க்க போறேன், கர்த்தர் எனக்கா இந்த காரியத்தை செய்யதான் போறாரு. அல்லேலூயா. மோசே சொல்றாரு, ரொம்ப எளிதா பேசிட்டாரு, பார்த்தாரு. ஏன்னா அவருக்கு ஒண்ணு என்ன பண்ணு தெரியாது, அவருக்கும் சொல்லுங்க மோசேக்கும் எந்த குழுவுமே இல்லை. சின்ன ஒரு தண்ணி ஒரு குளம் மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு காவாக வாங்கடா டே, ஆம்பளைங்களா வாங்கடா, இல்லை வாலிப பசங்களை வாங்கடா, கொஞ்சம் கால் வெட்டிக்கிட்டு தண்ணி என்ன பண்ணலாம் அப்படி அமுச்சு விட்டுட்டு நடந்து போயில. நிற்கிறதோ என்னதுங்க சொல்லுங்களேன், மேற்கொள்ள முடியாத ஒரு பெரிய சூழ்நிலை சொல்லுங்க, என்னதுங்க சமுத்திரம் அல்ல சொல்லுங்க, என்னதுங்க இவருக்கே தெரியாது என்ன பண்ணுன்ட்டு, எனக்கு கூட தெரியாது உங்கள் சூழ்நிலைக்கு என்ன பண்ணுன்ட்டு. இன்றைக்கி பிரசங்கம் பண்ணுற சொல்கிற வார்த்தையை மோசிய மாதிரி உங்ககிட்ட சொல்கிறேன், நீங்கள் கேட்டுக்கிட்டு செஞ்சீங்கன்னா இன்றைக்கி ராத்திரி அற்புதத்தை பார்த்துருக்கீங்க. சிலருடைய சூழ்நிலாம் சொல்லும் போது நம்மகிட்ட குழுவே கிடையாது, எப்படி அதெல்லாம் என்னடா சொல், என்னடா சொல்றது, வீடு முழுக போகுது, நான் என்ன பண்றது, எனக்கு பேங்க்ல கூட பெரிய ஆளுங்களாம் யாரும் தெரியாது, இந்த வியாதி வந்து இருக்கிறதுலே பயங்கரமான ஸ்பெசிஃபிக்கான வியாதி, ஏதோ அப்போல ஒரு நாலு டாக்டர் தெரிஞ்சா அவனும் கூட தெரியாது அதை பத்தி என்ன பண்ணுன்ட்டு. அதே நேரங்களில் நமக்கு சூழ்நிலைகளுக்கு பதிலோ அதற்குரிய எதுவுமே தெரியாது, ஒன்று தான் தெரியும், கத்தர் செய்வார், கத்தர், கத்தர் செய்வார். மோசேக்குள்ள அவ்வளவு பெரிய ஒரு தைரியம் வந்துட்டு அவர் விசுவாசம் எப்படி அறிக்கிறார் பாருங்க, அவர் எப்படி அறிக்கிட்டார் பாத்தீங்களா, ஜனங்கிட்ட அறிக்கிறாரு. இப்ப ஜனங்க அதை ஒன்னா சேர்ந்து செயல்பட்டதுனாலதான் விடுதலை வந்துச்சு சார். அல்லேலூயா. ஒரு பிரசங்க ஜெயமா மாறணும்னா, கத்தர் சொல்ற வார்த்தை ஜெயமா மாறணும்னா, நீங்க ஒத்து ஒழிச்சா அது ஜெயமா மாறிடும். கேட்டுட்டு போய் நல்லா தான் இருந்துச்சு, இன்னைக்கு பாஸ்டர் கொஞ்சம் வித்தியாசமாக நல்லா பேச, இல்லை கொஞ்சம் போர் அடிச்சிட்டாரு, பாயிண்ட் வித்தியாசமாக இருந்துச்சே, நீ மார்க்லாம் போட்டு நான் ஒன்றும் டிகிரி வாங்கி டாக்டரேட் வாங்கி என் தலைமையில் ரெண்டு கொம்ப வச்சு சுத்தது எனக்கு ஒன்றுமே இல்லை, இப்போ இனிமேல்ட்டு இல்லை எங்கேயும் வேலையும் தரப்போகிறது இல்லை, நீங்கள் கொடுக்க போகிற எதனா பட்டதுனால எனக்கு எவனோ வேலையும் தரமாட்டேன், வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு. நம்ம செய்ய வேண்டியது தான் தெரியுமா, இதை கத்தர் என்கிட்ட பேசுகிறாரு, இப்படிதான் கத்தர் எனக்கும் செய்வார்னு ஒரு மனமா இந்த வார்த்தையோடு கூட இணைஞ்சிட்டீங்கன்னா அற்புதம் நடந்துடும். எத்தனை பேருக்கு புரியுதோ அவங்க மாத்திரம் சொல்லுங்க, அப்படியே நம்புங்க இன்னைக்கு ராத்திரி. ஏன்னா என்னுடைய ஆவியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபீல், அதுக்கு நிறைய தடை, இங்கே வந்து நிற்கிற வரைக்கும் பயங்கர தடை இருந்துச்சு, ஆனால் இன் மீறி நின்றுட்டேன் நான், நான் ஒரு ஜெயத்தை பார்த்துருவேன், ஒரு ஜெயத்தை இன்னைக்கு ராத்திரி பார்த்துருவேன். அந்த தைரியத்தில் ரெண்டு காலை போட்டு இன்னைக்கு தைரியம் அண்ணன்னு சொல்கிறேன், ஒரு ஜெயத்தை பார்த்துருவேன் இன்னைக்கு ராத்திரி. அடைக்கப்பட்ட கர்ப்பங்கள் இன்னைக்கு ராத்திரி திறக்கப்பட்டுடும், மூடி இருக்கிற பொருளாதாரத்தின் கதவுகளை கத்த திறப்பார், வழியே பார்க்க முடியாதபடிக்கு மலையை போல எழும்பி நிற்கிற சூழ்நிலையில கத்தர் இன்னைக்கு தகர்ப்பார். நீ நம்பி இன்னைக்கு ராத்திரி கத்தரது எனக்கு செய்வார், நீ நின்று கத்தரை நம்பு, நின்று கத்தரை நம்பு, ரெண்டு காலம் உறுதியாய் நின்று நீ கத்தரை நம்பி சொல்லு, கத்தர் எனக்காய் செய்வார் என்று சொல்லி. தூக்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். For a supernatural, to see a supernatural, you got to start in your faith. முதல் பாயிண்ட், to see a supernatural. Amen. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அதிசயத்தை பார்க்க வேண்டும் என்றால் நீ தான் உன் விசுவாசத்தை துவங்க வேண்டும். அவர் துவக்கிறவர் முடிக்கிறவர், நான் எங்க துவங்குறேன்,
நான் துவங்கினாதான் அது ஜெயமா மாறும். என் கூட இருக்கிறீங்களா? யார் அதை நம்புறீங்க? நான் அதை துவங்கணும். நிறைய நேரத்தில் அவர் துவக்கி விடுவார்ல, அவரை நம்மளை செயல்படுத்தும்படிக்கு தான் நம்மகிட்ட பேசிட்டே இருக்கிறாரு. எல்லாத்தையும் கையில மோச கையில கொடுத்துட்டு பேச பிரசவத்தை பண்ணி நீங்க இப்ப நடத்துங்கப்பா, நீங்க போனோம் அப்படின்ட்டார். அவர் எதுவுமே பண்ணலையே. ஆண்டர் பாருங்க என்ன பண்ணாரா, பாருங்க நல்லா கூறுது படிங்க. இந்த சம்பவத்துல கத்தர் ஏதாவது பண்ணாரா? இல்ல, ஜனங்களை தான் பண்ண வச்சாரு, மோசையை தான் பண்ண வச்சாரு, பேசின மோசையை தான் கத்தர் பண்ண வைக்கிறார். அப்ப நீங்க ராத்திரி உடனே பிடிச்சிங்க, என் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை நான் பார்க்க வேண்டும் என்ற நான் தான் என் விசுவாசத்தை துவங்கடா, நான் தான் அதுக்கு துவக்கம் பண்ணணும். சொல்லுங்க, யாரெல்லாம் துவக்க போறீங்க? இன்னைக்கு சொல்லுங்க, துவக்க போறேன், நான் தான் துவக்க போறேன். ஐ அம் கோயிங் டு ஸ்டார்ட். சொல்லுங்க, ஐ அம் கோயிங் டு ஸ்டார்ட். நான் அதை துவக்க போறேன். அல்லேலூயா. துவக்கிறது மாத்திரம் இல்லை சார், துவக்கிட்டா மாத்திரம் இது இல்லை, யூ காட் சப்பாஸ் மேற்கொள்ளணும். எதை மேற்கொள்ளணும் தெரியுமா? அந்த பயத்தை மேற்கொள்ளணும். யூ ஹாவ் டு சர்பாஸ். பயத்தை மேற்கொள்ளணும். இது பேசி முடிச்ச உடனே உள்ளுக்குள்ளே பத்து ஓடி இருக்கும், போகும்போதே பத்து வரும். அதையும் மேற்கொண்டு சொல்லணும். இல்ல, கத்தர் செய்வார், செய்யாம இருக்க மாட்டார். இன்னைக்கு ஏதோ ஒன்று நடக்கணும்னு நான் ரொம்ப அங்கலாய்ப்பா இருக்கிறேன். இன்னைக்கு ஏதோ ஒன்று நடக்கணும்னு சொல்ல ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கிறேன். கத்தர் இன்னைக்கு ராத்திரி ஏதோ ஒன்று பண்ண தான் போறாரு. யாரோ ஒருத்தருக்கு பண்ண போறாரு, இல்லை யாரெல்லாம் விசுவாசம் அவங்களுக்கெல்லாம் கத்தர் பண்ண போறாரு. ஏதோ ஒன்று இன்னைக்கு ராத்திரி இயற்கை அப்பாற்பட்டது நடக்க தான் போகுது. யார் பெற்றுக்கொள்ள போறீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் தைரியமா நின்று இதை பேசுறேன். மோசே மாதிரி இன்னைக்கு நான் நின்று பேசுறேன். அவ்வளோதான், என்கிட்ட ஒரு தைரியம் இருக்குது. ஏன்னா இன்னைக்கு என் கையில் ஒரு கோலை கொடுத்துருக்கிறார். வார்த்தைன்ற கோலை கத்தரின் நாவில் வைத்திருக்கிறார். இந்த இடத்துல சமுத்திரத்தை பிளக்கிற அந்த வார்த்தையை நான் பேச போறேன். இன்னைக்கு யாரெல்லாம் எழும்பி புறப்பட்டு அதை மேற்கொள்ள நீங்க ஜெயமா எழுந்து மேற்கொள்றீங்களோ, இன்றைக்கு அந்த வெற்றியை நீங்கள் செய்து நடக்கும். மோசே சொல்றாரு, நீங்க நில்லுங்கப்பா, இன்றைக்கு கத்தர் செய்யும் ரட்சிப்பை பாருங்க. இன்னைக்கு கத்தர் செய்யற ரட்சிப்பை நீ பார்க்கணும். உன்னை பார்த்து நான் சொல்றேன், நீ கத்தர் உனக்கு செய்யற ரட்சிப்பை நீ பார்ப்ப, நீ கத்தர் உன்னை விடுதலை ஆக்கிற விடுதலை நீ பார்ப்ப, ஆண்டவர் செய்யற அற்புதத்தை நீ பார்ப்ப, இன்னைக்கு கத்தர் செய்யற ஒரு பெரிய மகத்துவத்தை நீ பார்ப்ப, அதனுடைய வெற்றி நீ பார்ப்ப. இன்னைக்கு அந்த அற்புதம் நடக்கும். இந்த இடத்துல நீ உட்கார்ந்து இருக்கிற பல மைல் தூரத்தில் இருக்கிற ஏதோ ஒரு இடத்துல நீ எதிர்பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற காரியத்தினுடைய துவக்கத்தை அற்புதத்தை கத்தர் உனக்காய் செய்ய தான் போறார். இன்றைக்கு எல்லா அலுவலகம் ஏனோ தெரியல, திரும்ப திரும்ப சொல்ற அலுவலகங்கள் மூடி இருக்குது, பேங்க் எல்லாம் மூடி இருக்குது. ஆனா இந்த இடத்துல நின்று கத்தருடைய சமூகத்தில் நீ நம்பிக்கொண்டு உனக்காய் ஏதோ ஒரு கதவை கத்தர் உனக்கு திறப்பார். இன்னைக்கு ராத்திரி அவரால் முடியாது என்பது எதுவுமே இல்லை. இயற்கைக்கு அப்பாற்பட்டது என்றால் நான் அந்த விசுவாசத்துல புறப்படணும். நான் என்னுடைய அவிசுவாசத்தை மேற்கொள்ளணும், என் பயத்தை மேற்கொள்ளணும். I have got to really surpass, I have to overcome. நான் அதை மேற்கொள்ள 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 இந்த ராத்திரி அந்த அற்புதம் எனக்காய் நடக்கும். பத்து நாள் உட்கார்ந்தாங்க உபவாசம் பண்ண வைக்கல கத்தர், 21 நாள் உபவாச ஜபத்தங்க நடத்த சொல்லல. தப்பா எடுத்துக்காதீங்க, சிலதுக்கு செய்ய சொல்லுவாரு. ஆனா இங்க ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை கத்தர் செய்கிறதற்கு விசுவாசத்தில் அவளை எவ்வளவா எழும்புகிறாள் என்பதை கத்தர் கூர்ந்து பார்த்து இப்ப சொல்றாரு, கோல கொண்டு போய் நீட்டு. சிலத்துல சொல்றாரு, இப்ப 7 வாட்டி முழுகுடா. சிலத்துல என்ன சொன்னாரு, 40 நாள் உள்ள போய் கடறா அப்படின்ட்டாரு. வித்தியாச வித்தியாசமா இருக்கும். ஆனா இன்னைக்கு ராத்திரி, இன்னைக்கு ராத்திரியோட சப்ஜெக்ட், இன்னைக்கு அத்திரை என்று சொல்ல சொல்றாரு, இன்னைக்கு ராத்திரியை செய்வேன்றார், இன்னைக்கு ராத்திரியை செய்வேன்றார். இதே இடத்துல இருந்து நான் சில இடத்துல சொல்லியிருப்பேன், போய் ஜோம் பண்ணு, போய் காத்து கடை, 21 உபாசரு,
இல்ல அஞ்சு நாள் உபவாசம் என்று சொன்ன நாட்கள் ஒரு காலத்துக்கு. ஆனா இன்னைக்கு ராத்திரி யாரோ சிலருக்கு கத்தர் இன்னைக்கு ராத்திரி உனக்கா எழும்புன்னு கத்தர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். நீ எழும்பி நின்றுட்ட பிறகும் நான் உட்கார்ந்து இருக்க மாட்டேன். நீ உன் விசுவாசத்துல எழுந்த பிற்பாடு நான் எழுந்துட்டேன். இதுவரை நீ எழுந்ததுனாலதான், இதுவரை எழும்பாமல் இருக்கிறதுனாலதான், நீ பயந்து கிடந்ததுனாலதான் என்னால செய்ய முடியாம இருந்தது. ஆனா இன்று ராத்திரி நீ எழும்பி கத்தர் எனக்காய் செய்வார், இந்த யுத்தத்தை கத்தர் எனக்காய் மாத்தி போடுவார் அப்படி நீ எத்தனை பேர் எழும்புறீங்களோ. இன்னைக்கு ராத்திரி எங்கேயோ கதவுகள் திறக்கிறது, இதுவரை அறியாத இடத்துல கதவை கத்த திறக்கிறார். நீ பயந்து இது திறக்கவே திறக்காது என்று தீர்மானம் பண்ணப்பட்ட கதவை கத்தர் உனக்காய் திறக்கிறார். உங்க சத்தத்தை உயர்த்தி பேசுங்க. எல்லா சோர்வின் ஆவிகள் தயாரிக்கப்படட்டா, பயத்தின் ஆவிகள், அவிசுவாச ஆவிகள் நிர்மலமாக்கப்பட்டு இன்னைக்கு ராத்திரி அற்புதம் நடக்கும். யாருக்காக ஜெபம் பண்ணாதீங்க, உங்களுக்காய், உங்களுடைய சூழ்நிலைக்காய், உன்னுடைய தேவைக்காய் இந்த ராத்திரி ஒரு போராட்டத்தை பண்ணி கத்திடத்தை சொல்லு. விசுவாசம் இது எனக்கு நடக்கும். பிள்ளைங்க சொல்லுங்க, பெரியவங்க சொல்லுங்க, எந்த காரியம் இனி நடக்கவே நடக்காது என்று ஒரு விரக்தத்துக்குள்ள மாறிட்டியோ இன்னைக்கு சொல்லு, கத்தர் எனக்காய் செய்து முடிப்பார். ஒளிபரப்புல எங்க உட்காந்து பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, கத்தர் உன்னிடத்துல சொல்றாரு, பத்து நாளுக்கு அப்புறம் நான் இந்த சனிக்கிழமை 25ஆம் தேதி மே மாதம் சொல்றேன், ஒரு 30ஆம் தேதி கேட்டாலும் பரவாயில்ல, இல்ல நீ ஒருவேளை செப்டம்பர் மாதம் இந்த வார்த்தையை கேட்டாலும் சரியில்ல. ஏனோடைய ஆவியில கத்தர் உன்னை பார்த்து சொல்ல சொல்றார், நீ கேட்கிற அந்த நாள்ல இந்த வார்த்தை உனக்கு நேராய் கிரியை நடப்பிக்க வேண்டும் என்றால் உன் சூழ்நிலை பயமே இல்லாமல் நின்று எனக்கு மோசே பிரசங்கம் பண்ணதுக்கு அப்புறம் அவன் எவனுமே எதிர்ப்பு சொல்ல பாத்தீங்களா. இன்னைக்கு என் வார்த்தை இந்த இடத்துல கத்தர் சொல்ல சொல்றதுக்கு அப்புறம் எதிர்ப்பு எல்லாம் மாறிச்சுன்னா இன்னைக்கு அற்புதம் நடந்துடும். அதுக்கு முன்னாடி இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி நினைச்சு வாசித்து பாருங்களேன், அதுக்கு முன்னாடி நிறைய இருந்துச்சு. 11வது வசனம் பாருங்க, அன்றைய நாங்க மோசையை நோக்கி என்ன பண்ண எகிப்துல என்னப்பா கலர் கலர்ல நீங்க எல்லாம் கூட்டு வந்து எல்லாரும் அப்படி வனாந்தத்துல போச்செல்லாம் ஒரே ஏடியா. நிறைய பேர் இந்த புயல்லாம் வந்தப்போ பெரிய பெரிய இந்த இதெல்லாம் வரும்போது அப்படி தானே பெரிய பெரிய குழி தோண்டி நம்ம பண்ணானுங்க. என் கொரோனாவில் அப்படி தானே உள்ள தள்ளி விட்டானுங்க எல்லாரையும். அந்த மாதிரிலாம் எங்களை தள்ளி விடலான்னு கூட்டினோட்டியா? ஏண்டா கெட்டவனுங்களே, கத்தருக்கு அப்படி தான் தோணிருக்கேன், ஏண்டா கெட்டவனுங்களே, டே உங்களை மீட்டு கூட்டின்னு வரேன், பாலம் தேனை ஓடுற இடத்துல கொண்டு போய் உன்னை உட்கார வச்சு நல்லா இவ்வளோ நாளைக்கு கஷ்டப்பட்டது கஞ்சம் கூழியை குடிச்ச உன்னை பழத்தையும் மாதுளை பழத்தையும் நல்ல திராட்சத்தையும் நல்லா அனுபவிக்கணும்னு கூட்டின்னு வந்தா செத்து போனோன்றீங்களடா. கத்திர வாய்ப்பை தந்துட்டே தான் இருக்கிறாரு. இன்னைக்கு ராத்திரி உன் அவிசுவாசத்தின் மனத்தில் உடைய அவிசுவாச சொற்களின் மத்தியில் கத்தை திரும்ப ஒரு வாய்ப்பை உனக்கு தர்றார். யார் என் கூட இருக்கிறீங்க, உன் அவிசுவாசத்தின் மத்தியில் இனிலாம் நடக்காதுன்ற விரக்தியின் மத்தியில் கத்திர இன்னொரு வாய்ப்பை உனக்கு தந்துறாரு. அந்த வாய்ப்பை பயன்படுத்துவாய் என்றால் சமுத்திரம் உனக்காய் பிளந்து வழி விட்டுறான். இல்லையே லூயா. ஆனால் மோசைக்கு ஒரு அதுக்கு அசைக்க முடியாத ஒரு தைரியத்தை கொடுத்துட்டாரு. மோசையும் போய் சொல்கிறார், நான் என்னத்த பண்ணுவேன் தெரியலையே. அவருக்கு த்ரெட் வந்துச்சுன்னா கொஞ்சம் பயந்துருவார். எல்லாருக்கும் அப்படி தான். மோசையை பார்த்து ஆண்டு சார், நீ என்னப்பா என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கிற, உன் கையில் தான் கோலையே தந்துட்டுக்கிறேனே, உன் கூட தான் நானே இருக்கிறேனே, நீ பார்த்துட்டு எத்தனையோ முறை தைரியத்தில் போய் பேசு. இன்னைக்கு அதே தைரியத்தோடு கூட தான் எழும்பி உங்களோடு கூட சொல்லிட்டு இருக்கிறேன். நான் நம்புற இயேசு பெரிய அற்புதங்களை செய்கிறவர், என் வாழ்க்கையில் செஞ்சிருக்கிறாரு. ஆனால் இன்னும் பெரிய பெரிய காரியத்தை நான் பார்க்கணுன்றதுக்காக நீ ராத்திரி என்னை எழும்பி பேச சொல்றாரு. யாரோ சிலருடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும், அந்த அற்புதத்தை கேட்டு இன்னைக்கு அநேக ஆத்துமாக்களை இந்த ஊழியத்துக்குள்ள கொண்டு வரதுக்கு, இந்த சபைக்குள்ள கொண்டு வரதுக்கு அற்புதம் ஒரு கருவியாய் மாறும் என்று கத்தர் சொல்லி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு அந்த அற்புதம் உன்னில ஆரம்பிக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க அந்த அற்புதம் என்னில ஆரம்பிக்கும் சொல்லுங்க. யாரெல்லாம் நம்புறீங்களோ அவங்கெல்லாம் சொல்லுங்க, அந்த அற்புதம் என்னில ஆரம்பிக்கும், அந்த அற்புதம் என்னில ஆரம்பிக்கும். ஒரு பொருத்தனையை பண்ணுங்க, அந்த அற்புதம் என்னில ஆரம்பிக்கும். நான் கத்தருக்கு சாட்சியா இருப்பேன். அந்த அற்புதத்தை எடுத்துட்டு வந்து ஆண்டவரே அநேகருக்கு சொல்லி அநேகருடைய ராஜ்யத்துல கொண்டு வருகிற கருவியாய் நான் மாறுவேன். ஆண்டவரே அந்த அற்புதம் என்னில
நடக்கும். சொல்லுங்க, அந்த அற்புத எண்ணில நடக்கும். தம்பி சொல்லு, அந்த அற்புத எண்ணில நடக்கும். ஓ, அந்த அற்புத எண்ணில நடக்கும். என் வாயினால அந்த அற்புதத்தை நான் அநேக இடத்துல சொல்லும்படிக்கு அந்த அற்புதம் எண்ணிலே ஒரு தோக்கமாய் மாறும். சொல்லுங்க பிள்ளைங்க, சொல்லுங்க பெரியவங்க, சொல்லுங்க புரியுறவங்க எல்லாம் பேசுங்க. இந்த அற்புத எண்ணில நடக்கும். அநேக நாட்கள் என்னை விரக்தியில வைத்திருந்த இந்த அற்புதம் எண்ணிலே நடக்கும். அந்த அற்புதம் எண்ணிலே துவங்கும். எண்ணிலே துவங்கின அற்புதத்தை அநேக இடத்துல போய் சொல்லி அநேக தேவ பிரசன்னத்தில் கொண்டு வருகிறதற்கு இந்த அற்புதத்தை கர்த்தர் எண்ணிலே நடப்பிப்பார். கதவுகள் திறக்கப்படுவதாக, சமுத்திரத்தின் உச்சம் இயேசுவின் நாமத்தில் குறைவதாக, இப்பொழுது பயத்தினுடைய அலைகள் ஓய்வதாக, ஓ இயேசுவின் நாமத்தில் பிளந்து வழிவிடுகிறதற்கு கர்த்தருடைய வார்த்தை இப்பொழுது உன்னிலாவிலிருந்து புறப்பட்டு வரும் பொழுது அது பிளப்பதாக. மோசே சொல்றாரு, இனி இந்த பிரச்சனை நீ பார்க்கவே மாட்டேன். உன்னை பார்த்து நான் சொல்றேன், இனி அந்த பிரச்சனை நீ பார்க்கவே மாட்டேன். இன்னைக்கு அற்புதம் நடந்துடும், அடுத்த பிரச்சனை வேணா பார்க்கலாம், ஆனா அந்த பிரச்சனை இதோட வராது. யாரெல்லாம் பெத்துக்கிறீங்க? இனி இந்த பண பிரச்சனை நீ பார்க்க மாட்டேன், இன்னையோட கூட முடிஞ்சிடணும். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஒரு பொருத்தனை பண்ணீங்க, இன்னையோடு கூட அந்த பிரச்சனை முடிஞ்சிருது, இன்னையோடு கூட இந்த பிரச்சனை முடிஞ்சிது. சொல்லுங்க, இந்த பிரச்சனை எந்த பிரச்சனை எனக்கு தெரியாது. ஏன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு ஜஸ்ட் கிவ் எக்ஸாம்பிள்ஸ், யூ காட் ரைஸ் யுவர் வாய்ஸ். உன் நாவை நீ விரிவாய் திறந்து உன் வார்த்தையை நல்லா தைரியமா கத்த சமத்த சொல்லு. இதோடு கூட இந்த பிரச்சனையை பார்க்க மாட்டேன், இதோடு கூட இந்த பிரச்சனை ஒரு ஓய்வுக்கு வருது, ஒரு முடிவுக்கு வருது. பல ஆண்டுகளுடைய பிரச்சனை இதோடு கூட ஒரு முடிவுக்கு வருது. 400 ஆண்டுகளுடைய பிரச்சனை, 430 ஆண்டுகளுடைய பிரச்சனையை கர்த்தர் ஒரே ராத்திரியில முடிக்கிறார். அதே தேவன் இந்த ராத்திரி இந்த இடத்துல சொல்லிக் கொண்டிருக்கிறார், பல ஆண்டுகளுடைய பிரச்சனை, உன் பிறப்பில் இருந்து இருந்த பிரச்சனை, உன் சரீரத்தில் இருந்த பிறப்பில் இருந்து, from your birth, oh from your birth, from your generations, oh தலைமுறை தலைமுறையா இருந்த பிரச்சனை இன்றோடு கூட முடியுது. ஓ, அது தரித்திரம், அது ஒரு சாபம் என்று நினைத்துக் கொண்டிருந்த பிரச்சனை இன்றோடு கூட முடியுது என்று கர்த்தர் சொல்றார். You may thinking it's a curse that is upon my family, என் குடும்பத்தின் மேல அந்த சாபம் இருக்கிறது, அதை யாரோ போட்டாங்க. அதனால தலைமுறை தலைமுறையா இந்த சளி பிரச்சனை, இந்த கோல்டு பிரச்சனை, இந்த ஆஸ்துமா பிரச்சனை, இயேசுவின் நாமத்தில் அந்த பிரச்சனை இன்னொரு கூட முடியுது. பேசு 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 பேசு, அந்நிய பாஷையில பேசு. இன்னைக்கு சொல்லு, அந்த பிரச்சனையோடு கூட முடியுதுன்னு சொல்லு. இன்னையோடு கூட அந்த பிரச்சனை முடியுது, இந்த ராத்திரியோடு கூட முடியுது. சொல்லுங்க, இந்த ராத்திரியோடு, அதுதான் விசுவாசம். ஸ்டார்ட், சர்பாஸ் தட், அதை மேற்கொள் இயேசுவின் நாமத்துல. இன்னையோடு கூட அந்த பிரச்சனை முடியுது, இன்றோடு கூட அந்த பிரச்சனை முடியுது, இன்றோடு கூட அந்த பிரச்சனை முடியுது. ராமேன் சோத்திரம் சொல்லுங்க. நேரம் கடந்து போகுது, என் ஆவியில் ஏதோ ஒரு பலத்தை நான் பார்க்கிறேன். ஒரு சிம்சோனுக்கு வந்த மாதிரி ஒரு பலத்தை பார்க்கிறேன். 1000 பேரை அடிச்சு தாழ்த்துற, 1000 பிரச்சனையை வீழ்த்துகிற ஒரு பலத்தை கர்த்தர் எனக்குள்ள அனுப்பியிருக்கிற பார்க்கிறேன். வெவ்வேறுபட்ட 1000 பிரச்சனைகள் இடத்துல இருக்கிற வெவ்வேறுபட்ட சூழ்நிலைகளை ஜெயிக்கிற ஒரு அதிகாரத்தின் பலத்தை, ஆவியினுடைய பலத்தை இந்த ராத்திரி இந்த இடத்துல பார்த்து கொண்டிருக்கிறேன். அந்த பலம் இன்றைக்கு இந்த ராத்திரில விதவிதமான பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனை, மலட்டுத்தன்மை பிரச்சனைகள், ஓ இன்றைக்கு குடும்ப சீர்குலைவின் பிரச்சனைகள், ஓ திருமணம் நடக்காம இருக்க தடையின் பிரச்சனைகள், எல்லாவற்றையும் ஒரே ஆவியுடைய பலத்தினாலே தாழ்த்துகிறதற்கு, அதை வீழ்த்தி போடுறதற்கு, வியாதியின் பிரச்சனைகளை தகர்க்கிறதற்கு கர்த்தருடைய ஆவி இந்த இடத்தில் அசைவாடுகிறதை நான் பார்த்துக் கொண்டே இருக்கிறேன். பெற்றுக்கொள், 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 இயேசுவின் நாமத்தில் அந்த ரோத்தில் பெற்றுக்கொள். ஏதோ ஒரு பலனுக்குள்ள அசைவாட விட்டுக்கொடு இந்த ரோத்தில், அந்த பலனுக்குள்ள அசைவாடி, ஓ இதுவரை கட்டப்பட்டிருந்த காரியங்கள் தகர்க்கப்படும்படிக்கு, எழுப்பி நின்று கொண்டிருந்த மலைகள் உடைக்கப்படும்படிக்கு இன்னைக்கு ரோத்திரி இதோடு கூட ஒரு முடிவு வருது, இதோடு கூட ஒரு முடிவு வருது. ஓ இனி அதை பார்க்க மாட்டேன். சிலருக்குள்ளா ஒரு ஆவிக்குரிய ஆவிக்குரிய நீருற்றை கத்த தட்டுறாரு. இதுவரை தடையாத ஆவிக்குரிய வாரங்களுடைய நீருற்று பிளந்து வருகிறதை கத்தர் காண்பிக்கிறார்.
அநேக நாட்களாய் அந்த ஆவிக்கு ஒரு நீருத்து வர முடியாதபடிக்கு தடையாயிருந்தது. இன்னைக்கு ராத்திரி என் தரிசனத்துல இங்க பேசிட்டே இருக்கும் போது கத்தர், God, the Lord is just, you know, breaking that lid that is covered by your fear, that is covered by your hesitation, that is covered by all your doubts. உன் தயக்கத்தினாலே உன் பயத்தினாலே கத்தர் உன்னிலிருந்து செயல்பட முடியாதபடிக்கு, கத்தர் உனக்கு தந்திருக்கிற ஆவிக்குரிய வரங்களை செயல்படுத்த முடியாதபடிக்கு இன்றைக்கு அது மூடி இருந்ததை கத்தர் உடைக்கிறேன் என்று சொல்றாரு. உடைக்கப்பட்டது நீ செயல்படுகிறதை பார்ப்பாய். பெற்றுக்கொள். உடைக்கப்பட்டது. வல்லமை பிரகாசமான மனக்கண்கள் உனக்குள்ள கட்டவிழ்க்கப்படுது. Eyes that are enlightened by the Spirit of God. கோலியாத்தை தாண்டி கத்தர் வச்சிருந்த திட்டத்தை பார்க்கறது போல உன் கண்களுக்குள்ள கத்தர் அந்த பிரகாசத்தை அனுப்புறேன். Oh, I'm sending you the enlightenment into your eyes. You're not going to see. நான் நம்புறேன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு கண்கள் மோசேயுடைய பிரசங்கத்துல திறக்கப்பட்டபடினாலே பயம் போயிடுச்சு, சாவுடைய சிந்தனைகள் போயிடுச்சு, எழுந்துக்க துவங்கிட்டாங்க. அவர்களுக்குள்ள அந்த தைரியம் வந்த உடனே அவங்க சொல்றாங்க, நாம இந்த கடலை கடப்போம், இந்த சமுத்திரத்தை கடப்போம், வெற்றியா இதை கடந்து போவோம். இதுவரை நம்மை துரத்தி கொண்டிருந்த சத்ரு இனி நம்மை துரத்த மாட்டான். இதோடு கூட அவனுக்கு ஒரு முடி வரும் என்கின்ற அந்த தெளிவான சிந்தனையோடு கூட அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் ஒருமுகப்பட்டு அந்த பிரகாசமான கண்களோடு கூட எழுந்து பார்க்கிறதற்கு கர்த்தர் அவருடைய கண்களின் கட்டுகளை திறந்தார். ஷேராதா கீபா கசத்தரணி மெக்காரியா, அந்த பிரகாசமான கண்களை கர்த்தர் அநேகருக்கு திறந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு எழுந்துராதே, இந்த சந்தர்ப்பத்தை எழுந்துராதீங்க. உன் விரக்தினால, ஏதோ உனக்குள்ள இருக்கிற ஒரு ஒரு அவநம்பிக்கையினால, ஏதோ ஒன்று உனக்குள்ள சொல்லிட்டே இருக்க, இதெல்லாம் நீ இடம் கொடுக்காதன்ட்டு அதை மேற்கொண்டு இயேசுவின் நாமத்தில் அன்றைக்கு இந்த லட்ச ஜனங்களில அந்த லட்ச கூட்டத்தில் எத்தனையோ பேருக்கு பல விதங்களை தோன்றிருக்கோம். நாலு பேர் கூட இருந்து சொல்லியிருப்பா, இதெல்லாம் நம்ப முடியாது, நீ நம்பி போறியான்ட்டு. ஆனால் எல்லாரும் ஒருமுகப்பட துவங்குறாங்க. ஒருமுகப்பட துவங்கினபடினாலே சமுத்திரத்தை கடந்து வருகிற அதிகாரம் அவர்களுக்குள்ள புறப்பட்டு வருகிறதை கர்த்தர் செயல்படுத்த துவங்கினார். இன்றைக்கு ஒரு மனுஷனா இந்த விசுவாசத்துக்குள்ள வராதபடிக்கு தடையா இருக்கிற எந்த தடையும் மீறிட்டு இன்னைக்கு இருக்கிற ஒரு மனுஷன் கூட அந்த தடையில பின்னோக்கி நிக்காதீங்க, பின்தங்கி நிக்காதீங்க. ஒரு மனுஷன் கூட பின்தங்கி நிக்காதீங்க. எல்லாரும் ஒருமுகப்படுங்க, எல்லாரும் ஒருமுகப்படுங்க. எல்லாரும் ஒருமுகப்படும் பொழுது கத்திருந்த ஜெயத்தை இந்த இடத்துல கொண்டு வருகிறதுக்கு அது ஏதுவாய் மாறும். கூட விசுவாசத்துல எழும்புங்க, என்னோடு கூட விசுவாசத்துல எழும்புங்க. அந்த விசுவாசத்துல நான் சொல்ற வார்த்தையோடு கூட என்னை எழும்புங்க. பொருளாதார பிரச்சனையோடு கூட பல ஆண்டுகளாய் சவால் விட்டு உன்னை சவால் படுத்திக் கொண்டிருக்க
எகிப்தின் ஆவிகளை கர்த்தர் இந்த ராத்திரில தகர்க்கிறார். யாரெல்லாம் பொருளாதாரத்தின் ஆவிகளோடு கூட போராட்டுகிறீங்களோ, கடை 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 கடனை இயேசுவின் நாமத்தில் இந்த ராத்திரில கர்த்தர் தகர்த்து லேராபாதார் நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கு. உட்கார்ந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற சூழ்நிலை பல ஆண்டுகளாய் உன்னால மேற்கொள்ள முடியாதுன்ற சூழ்நிலை அப்படியே போயிடாதீங்க. எங்கேயோ உங்களுடைய கற்பனையில போயிடாதீங்க. ஆவியில் என்னோடு கூட ஒத்து வந்து இந்த ராத்திரில் என்னோடு கூட ஒருமனப்பட்டு சொல்லிட்டே இருங்க. கர்த்தர் மாற்றுவீர். இந்த சூழ்நிலையின் கதவுகளை 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 கர்த்தர் மாற்றுவீர். அதற்குரிய ஜெயத்தின் ஏதுகளை கர்த்தர் செய்வீர். இயற்கை கப்பாற்பட்ட ஒரு அதிசயத்தை நீ பார்க்க வேண்டுமா? கர்த்தர் இன்றைக்கு இந்த ராத்திரில உன பார்த்து சொல்றார். இந்த நேரத்தில் நீ பார்க்கும்போது கர்த்தருடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறார், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அதிசயத்தை பார்க்கிறதற்கு முதலாவது உன் விசுவாசத்தின் துவக்கத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். You need to start your faith. The miracle is within your faith where you start. எந்த இடத்துல நீ துவங்குறாயோ அது நிமித்தமாய் தான் அற்புதம் வரும். நீ துவங்கின பிற்பாடு அநேக காரியங்கள் உன்னை எதிர்க்கிறதற்கு நேராய் வந்து கொண்டே இருக்கும். ஆனா அதை மேற்கொள்ள, when you start, you know, when you start overcoming, when you got succeeding that, அதை நீ மேற்கொள்ள மேற்கொள்ள, when you start surpassing that, கர்த்தர் அதிலிருந்து ஜெயத்தை உனக்கு தருவார். உன் பயம் என்கின்ற ஆவி தகர்க்கப்படும். உன் சந்தேகம் என்ற ஆவி தகர்க்கப்படும். கர்த்தர் அதில ஜெயத்தை தருவார். நீ நின்று கொண்டு அந்த விசுவாசல எழும்பி நின்று கொண்டு உன் ஜெயத்தை பார்ப்பாய். உன் ஜெயம் கர்த்தர் நிலவரமான ஜெயமாய் மாற்றுவார். எந்த பயம் உன்னை அநேக நாட்களாய் துரத்தி கொண்டிருக்கிறதோ, இல்ல ஆண்டுகளாய் துரத்தி கொண்டிருக்கிறதோ, உன் பிறப்பில் இருந்து துரத்தி கொண்டிருக்கிறதோ, அந்த பயத்தை கர்த்தர் சொல்றாரு, இதோடு நான் முடிக்கிறேன். இன்று ராத்திரி கர்த்தர் சொல்ற வார்த்தை அப்படியே பெற்றுக் கொண்டிருப்பீங்கன்னா நீங்க வீட்டுக்கு போவீங்க. அதை மேற்கொள்ள முடியாதபடிக்கு அதை தாழ்த்தி இருக்கிறதே கர்த்தர் இன்றைக்கு ஜெயமாய் மாற்றி இருக்கிறார். நம்ம எல்லாம் அப்படி எழுந்து நின்று ராத்திரில சொல்லுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில ஒரு வித்தியாசத்தை செஞ்சிட்டீங்க. என் வாழ்க்கையில ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் செஞ்சிட்டீங்க. ஆண்டவரே அந்த ஜெயத்தை கர்த்தர் எனக்கு செஞ்சிட்டீங்க. பேசுங்க, சத்தத்தை நிறுத்தாதீங்க, பேசுங்க. அந்த ஜெயத்தை எனக்கு கர்த்தர் செஞ்சிட்டீங்க. அந்த ஆரவாரத்தை நிறுத்தாதீங்க, சொல்லுங்க. அந்த ஜெயத்தை கர்த்தர் எனக்காக செஞ்சிட்டீங்க. அன்று ரொம்ப நாள் என்ன பிடிச்சிருந்த அந்த பிரச்சனை இதோடு கூட முடிஞ்சிச்சு. இன்றைக்கு அந்த அற்புதம் எனக்குள்ள நடந்திருக்கிறது. அந்த அதிசயம் எனக்குள்ள நடந்திருக்கிறது. இனி அந்த பிரச்சனையை துரத்தாது. அந்த பிரச்சனையை நான் மேற்கொண்டேன். அவனுடைய பலத்தினால இன்னைக்கு இந்த ராத்திரி நான் அதை மேற்கொண்டு விட்டேன். இனி அதை என்னை துரத்துகிறதற்கோ, இனி என்னை பின்தொடர்கிறதுக்கோ அதிகாரம் இல்லை.